நீங்க எப்பயாச்சு ஏதாச்சும் அமேசான் வாட்ச் வாங்க போறீங்களோ இல்ல பெரிய கடிகாரம் வாங்க போறீங்களோ அதோட முள்ளு வந்து 10 10ல தான் நிக்கும். ஒருவேளை நீங்க அதை நோட்டீஸ் பண்ணலன்னா இப்ப சும்மா போய் அமேசான்ல சர்ச் பண்ணி பாருங்க, முள்ளு எல்லாமே 10 10 மணில தான் நிக்கும். அது ஏன் அப்படி நிக்குது அப்படின்றத பார்த்தா இன்னைக்கு நான் வீடியோல பார்க்க போறோம். நான் நரேந்திரன், வெல்கம் டு மை சேனல் நரேந்திரன் அண்ட் மைக்ரேஷன்ஸ். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த டாபிக்ல இருக்கிற ஏகப்பட்ட பொய் கதைகள் வந்து வெளியேற்றுவோம். முதல்ல வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஆபிரஹாம் லிங்கனும் ஜான் எஃப் கெனடியும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரும் இந்த டைம்ல தான் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டியில ஆபிரஹாம் லிங்கன் நைட்டு 10 15 மணிக்கு சுடப்பட்டு அடுத்த நாள் காலையில 7 22 மணிக்கு செத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் எஃப் கெனடி பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து மத்தியானம் 12:30 சுடப்பட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு செத்துட்டாரு நிரூபிச்சிட்டாங்க. அடுத்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து நைட்டு 6:01 நைட் இல்ல, ஆமா, சாயங்காலம் 6:01 சுடப்பட்டு அதுக்கப்புறம் கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு 7:05 செத்துட்டாரு நிரூபிச்சிட்டாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் ஹிரோஷிமா நகசாகி பாம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச அமெரிக்கா போட்ட ஜப்பான் மேல போட்ட குண்டு அணுகுண்டு இந்த டைம்ல தான் போட்டிருக்காங்க. அப்ப செத்த எல்லா மக்களுக்கும் ஒரு கொமமோரேஷன் தான் இருக்கட்டும், ஒரு ஞாபகத்தமா இருக்குன்றதுனால கிளாக்ல வந்து 10 10 டைமுக்கு வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் பொய், ஏன்னா அதுல இழுந்த ஒரு பாம், அதாவது ஃபேட்மேன்ன்ற பாம் காலையில 11:02 விழுந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பாமான லிட்டில் பாய்ன்ற பாம் காலையில 8:15 விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டிங்க்கு ரியல் ரீசன் ஆஸ்தட்டிக்ஸ். ஆஸ்தட்டிக்ஸோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்து ஆஸ்தட்டிக் மைண்ட் இருக்குடா அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ரிமார்க் தந்தாங்கன்னா, அது என்ன அர்த்தம்னா, நீங்க ஏதாச்சும் அழகா இருக்கிற பொருளை பார்த்து அதை வந்து வாங்கணும்னு ஒத்த கால நிக்கிற ஒரு பெர்சன் இருந்தீங்கன்னா அது வந்து ஆஸ்தட்டிக் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கிற மைண்ட் வந்து ஆஸ்தட்டிக் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் தான் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்வாங்க. 10 10 பொசிஷன் வந்து ஒரு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்க்கலாம். முதல்ல ரெண்டு முள்ளுமே அதுக்கு மேல அதுக்கு இல்லாம, அதாவது இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாம ரெண்டுமே வந்து கிளியரா விசிபிள் ஆகுது. அந்த மாதிரி விசிபிளா இருக்கும் போது அதோட ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப அழகா தெரியுன்றதுனால ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து வாங்கறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. இந்த முள்ளுங்களோட அரேஞ்ச்மெண்ட் சிமெட்ரிக்கல். சிமெட்ரினா இப்ப என் ஃபேஸ் வந்து நீங்க ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கும். அது வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸோட ஒரு குவாலிட்டி. ஸோ அது பேர் தான் சிமெட்ரிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிளாக்கோட மூஞ்ச வந்து ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா 10 10 இருக்கும் போது அப்போ வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம மூளை பார்த்தோன்னே மூளை என்ன நினைக்குன்னா, இது வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சு இப்ப நம்ம அதை வாங்கறதுக்கு கொஞ்சம் ஒரு டிசைன்மெண்ட் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் இந்த மேனுஃபேக்சர் அதாவது இந்த கிளாக்கை உருவாக்குனரோட லோகோ வந்து ரொம்ப அழகா தெரியும். 12 அந்த 12 கீழே இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கிளாக்ல இருக்கிற மாதிரி 12 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அழகா தெரியும். ஒருவேளை நீங்க 10 10 நிக்க வச்சு பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்களேன், அந்த கிளாக் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்த மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்பவே அழகா தெரியும். அப்ப வந்து அழகா தெரிஞ்சவொடனே இது இந்த கம்பெனிலாம் நம்ம வாங்கலாம், இந்த இது வந்து லோக்கல் கம்பெனின்ற வந்து ஒரு சில பேரோட ஆப்ஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவா ஃப்ரேம் பண்ணி வேற வச்சிருந்தாங்கன்னா அழகா தெரியுன்றதுனால அது கூட கஸ்டமர்ஸோட ஆப்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கிளாக்கோட மூஞ்சி மேல இருக்கிற ஒரு சில அடிஷ்னல் எலமெண்ட்ஸ், அதாவது அந்த கிளாக் எப்ப மேனுஃபேக்சர் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்ல ஏதாச்சும் எழுதிருந்துச்சுன்னா அது வந்து நார்மலி 3 பக்கத்துல இல்லைனா 6 பக்கத்துல இல்லைனா 9 பக்கத்துல எழுதியிருக்கும். அது வந்து சுத்தமாவே மறைக்காது, ஏன்னா 10 10 இருந்துச்சுன்னா 9 இங்க, 6 இங்க, 3 இங்க. ஸோ சுத்தமாவே மறைக்காது, என்ன எழுதியிருந்தாலும் சூப்பராகவே தெரியும். முன்னாடி எல்லாம் கிளாக்கோட ஃபேஸ்ல அந்த மேனுஃபேக்சரோட லோகோவை 6 6 மேலதான் வைப்பாங்களாம். ஸோ அதுக்கு ஃப்ரேம் அதுக்கு வந்து ஃப்ரேம் பண்ற மாதிரி யோசிக்கிறதுக்காண்டி 8:20 டைம்ல இப்படி வச்சாங்க. ஆனா அந்த கிளாக் வந்து சோகமா இருக்கிற மாதிரி இருந்ததுனால கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து வாங்கவே
வாங்க வந்து விருப்பமே வரல அவங்களுக்கு. ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, டைமெக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுச்சு, அதை வந்து 10-10 உள்ட்டா ஆகுச்சு. 8-20 இருந்ததை அப்படியே உள்ட்டாவா 10-10 ஆகுச்சு. அப்போ வந்து வாட்ச் சிரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிளாக் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்குமா. அப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் ஆப்ஷன்ஸை வந்து இதை வாங்கலாம், சரி இதை வாங்கலாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ உங்களுக்கு வாட்ச் ஏன் 10-10 நிக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அம்மையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. என் ஃப்ரெண்டோட சேனல் பார்த்தசாரதியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.